ஹலோ ஆல், வெல்கம் டு டெய்லி டியூட்டோரியல்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பைத்தானோட செகண்ட் சீரிஸ் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஆஃப் கோட்னு கூட சொல்லலாம். ஸோ அதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ எங்கே யூஸ் ஆகும்னா, ஸோ ஒரு சேம் செட் ஆஃப் கோட் வந்து வந்து நிறைய இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்படிங்கும்போது அதை வந்து நீங்கள் திருப்பி திருப்பியும் அதே கோடை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறதோட அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணிவிட்டு, ஸோ உங்கள் கோடை வந்து நீங்கள் உங்கள் கோடில் வந்து எங்கே வேணால் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அந்த அவுட் புட் எடுக்கலாம். ஸோ அதுதான் அதோட மெயின் ஃபங்க்ஷன். ஸோ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கோடு வந்து ரீடபுளாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்கள் கோடு வந்து டீபக்கிங் பர்பஸ் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ ரிப்பீட்டட் கோட்ஸ். அதே மாதிரி இன்னொன்று வந்து ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபியூச்சரில் வந்து அந்த பிளாக் ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணும், ஒரு 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 லைன் வந்து எடிட் பண்ணுறீங்க, இல்லை ஏதாச்சும் மாடிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ பண்ணும்போது வந்து நீங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷன் இல்லாமல் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் எல்லா இடத்துலையும் போயிட்டு அந்த கோடை வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனை நீங்கள் கிரியேட் பண்ணும்போது, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது வந்து நீங்கள் எத்தனை தரம் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது அது சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ உங்கள் கோடு வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ டீபங்கிங் பர்பஸ்க்கும் எங்கே ஸோ நிறைய ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண உங்களுக்கு வந்து உங்களோட கோடும் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ மற்றவங்களும் பார்க்கறதுக்கு புரியும். ஸோ ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ஒரு ஸோ ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ பைத்தானில் ஃபங்க்ஷன் பார்த்தா டெஃப்னு சொல்லிட்டு நான் ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ ஃபங்க்ஷன் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ டெஃப் ஸ்பேஸ், அதோட அதுக்கு வந்து நேம் கொடுக்கணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன், பிரிண்ட் சம்திங். இது வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், இது வந்து பைத்தானோட இன்புட் ஃபங்க்ஷன் கிடையாது, இது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ பிரிண்ட் சம்திங் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் ரெண்டு பேரண்டைஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கோலன் வாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது ஸோ இது என்ன ஆக்ஷன் இது பண்ணணும்னா, ஸோ ஜஸ்ட் நெக்ஸ்ட் லைன்ல நீங்கள் வந்து உங்களோட ஆக்ஷன் நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட் நான் என்டர் கொடுத்தேன், ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இன்டென்ட் ஆயிருக்கும். ஸோ வந்து இதை நீங்கள் டேக் ஆர், ஸோ பைத்தான் ஐடியே டேக் ஆர் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஒன்றும் இன்டென்ட்டை பற்றி ஒரி பண்ணிக்க தேவை. ஸோ இங்கே நீங்கள் பிரிண்ட் சம்திங் கொடுக்குறீங்க. ஸோ இங்கே வந்து நம்ம சம் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட், ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு டெய்லி டியூட்டோரியல்ஸ் நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இது ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இது வந்து உங்கள் ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் கால் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா, ஸோ வெறும் நம்ம பிரிண்ட் அண்டர்ஸ்கோர் சம்திங், ஸோ இது மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்னா இது ஒரு ஃபங்க்ஷனாக வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்ஸ் நீங்கள் கால் பண்ணும், இது வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா ஒன்ஸ் நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும்போது இந்த இது எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நீங்கள் பிரிண்ட் சம் அண்டர்ஸ்கோர் சம்திங் சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து இந்த ஃபங்க்ஷனை இங்கே போயிட்டு கால் பண்ணி இந்த பிளாக் ஆஃப் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிரிண்ட் சம்திங் வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அப்புறம் இந்த லைன் ஆஃப் கோடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. சப்போஸ் நீங்கள் இது கொடுக்கவே இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபங்க்ஷன் மட்டும் தான் டிஃபைன் பண்ணுறீங்க, உங்களுக்கு எரர் எதுவும் வராது, பட் உங்களுக்கு அவுட் புட்டும் எதுவும் வராது. ஏன்னா பிரிண்ட் வந்து எப்போ ஒர்க் ஆகும்னா இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணும்போது தான் ஒர்க் ஆகும். ஸோ அதுதான் இதோட இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து சம்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இல்லை எந்த வேரியபிள்ஸும் நான் பாஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு பிளாங்காக ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சம் ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி நான் வந்து ரெண்டு பேராமீட்டர்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஸோ ஏ கமா பின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி கோலன் கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் சொல்லிட்டு நீங்கள் ஒரு சின்டெக்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ ரிட்டர்ன்ஸ் தான் வந்து இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ரிட்டர்னாக உங்களுக்கு எந்த என்ன வேல்யூ உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோடு வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து உங்களோட கோடுக்கு போகும். ஸோ அதுதான் மெயின். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ரிட்டர்ன், ஸோ ஏ பிளஸ் பின்னு கொடுக்குறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து ஏ பிளஸ் அதாவது சம் இதோட வேரியபிளோட சம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ண போகிறேன், சம்மை கால் பண்ண போகிறேன், சம் சம் பைக்கமாக பைன்னு கொடுக்குறேன்.
சோ இப்ப என்ன பண்ணனும்னா நான் இத பிரிண்ட் பண்றேன் ஓகேங்களா சோ சோ அந்த ஃபங்ஷன நான் பிரிண்ட் பண்றேன் சோ இது என்ன பண்ணோம் அப்படினா சோ ஃபர்ஸ்ட் வந்து 5,5 வந்து இந்த ஃபங்ஷன் இனிஷியலா இங்க இந்த ப்ரோகிராம்ல பாக்கும்போது இது எதுமே வந்து பாராமீட்டர்ஸ் நம்ம அனுப்ப மாட்டோம் ஆனா நம்ம இங்க பாத்தீங்கன்னா நம்ம பாராமீட்டர்ஸ் அனுப்புறோம் சோ 5,5 வந்து இங்க போகும் அதுக்கப்புறம் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் 5+5 ஆட் ஆகிட்டு ஸோ இது வந்து இந்த இடத்துல திருப்பி இங்க வந்துடும் ஸோ இங்க வந்தோன்னா பிரிண்ட் வந்து 10 சொல்லிட்டு உங்களுக்கு அவுட் புட் பிரிண்ட் ஆகும் ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட் புட் வந்து 10 பிரிண்ட் ஆயிடுச்சு ஏன்னா ஸோ சம் வந்து ஒன்ஸ் வந்து பிளாக் ஆஃப் கோடு வந்து இது ரிட்டர்ன் சப்போஸ் நீங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அதே கோடை நான் இங்க பேஸ்ட் பண்றேன் ஸோ இங்க வெறும் நான் வந்து C=A+B சொல்லிட்டு போடு ஆனா நான் இங்க எதுவுமே ரிட்டர்ன் பண்றேன் ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு சம் அண்டர் ஸ்கோர் 1 கிரியேட் பண்றேன் ஸோ இங்கேயும் நான் என்ன பண்றேன்னா சம் அண்டர் ஸ்கோர் 1 சொல்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன் செகண்ட்ல வந்து நான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணும் போது இங்க பாத்தீங்கன்னா நன்னு வரும் ஏன்னா ஆப்வியஸ்லி இந்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல ஜஸ்ட் வந்து அடிஷன் பண்ணி வச்சுக்குது ஸோ இது வந்து நீங்க கால் பண்ற கோடு வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணல ஸோ அதனாலதான் உங்களுக்கு வந்து நன்னு வரும் சரிங்களா ஸோ இதுதான் ஸோ எப்பயுமே உங்க ப்ரோக்ராம்ல வந்து ஸோ சில விஷயத்துகளுக்கு வந்து நீங்க வந்து ரிட்டர்ன் பண்ண தேவையில்ல உங்க ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி சில இடத்துல வந்து நீங்க ரிட்டர்ன் பண்ணி ஆகும் ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்கு வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரோக்ராம் வச்சு நீங்க ரிட்டர்ன் பண்ணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ இதனால உங்களுக்கு ஏதாவது எந்த இஷ்யூஸும் வராது ஸோ இப்போ டுட்டோரியல் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு வேற ஒரு டுட்டோரியல் ஓகே.